சென்னையில் வர்தா, கடலூரில் தானே, கன்னியாகுமரியில் ஓகி, காவிரி டெல்டாவில் கஜா என்கிற புயல் தாக்குதலால் தொடர்ந்து தமிழ்நாட்டின் மரங்கள் அழிக்கப்பட்டுவிட்டது. ஓரிரு மாதங்கள் பெய்ய வேண்டிய வடகிழக்கு பருவமழை ஓரிரு நாட்களில் கொட்டி தீர்க்கிறது. மழையின் அளவு குறைகிறது, வெயிலின் தாக்கம் அதிகமாகிறது, மக்கள் அன்றாட நோய் தாக்குதலுக்கு எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கிறது. எனவே இயற்கையை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தி நீடா கிரீன் அமைப்பு இன்றைக்கு 1000 பனைக்க மரங்களை வளர்ப்பதற்கான பனை விதைகளை இன்றைக்கு நட்டு கொண்டிருக்கிறார்கள். மன்னாருடைய அருகே கானூர் கிராமத்தில் அந்த பணியை சிறப்புடன் மேற்கொண்டிருக்கிறார்கள். எனவே மக்கள் மரம் வளர்ப்பதை மக்களும் பங்களிப்போடு அரசு ஒரு இயக்கமாக துவங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த நீடா கிரீன் அமைப்பு இந்த பன விதை நடுகிற பணிகளை துவக்கியிருக்கிறார்கள். ஒரு நாடு வல்லரசாக உருவாக வேண்டுமானால் தொழிற்சாலைகளும் அணுகுண்டு வெடிப்பதால் மட்டும் உயர்ந்து விடாது. இயற்கை வளங்களை பாதுகாத்து, பருவகாலங்களை பாதுகாத்து, பருவ மழைகளை பெறுகிற போதுதான், வாழ்வாதாரம் உயர்கிற போதுதான் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் வளரும், வல்லரசாக மாறும் என்கிற நம்பிக்கையோடு இந்த மக்கள் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள்.